இந்த புடவையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன பூட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே சூப்பரான ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஜருகையிலேயே ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு பேட்டர்னில் உங்களுக்கு இந்த சாரீஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இது பாடி சைட்லேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூக்கள்லாம் இருக்கும். இது பெங்களூரு சில்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜருகையில் சைட் பார்டர் கொடுத்துருப்பாங்க, சைடில் லேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ கலரில் திக் ப்ளூவில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கீழே பார்டர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாடி சைட்லேயும் இருக்கும், கீழே பார்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க் பண்ணியிருந்துருப்பாங்க, எம்ப்ராய்ட் ஒர்க். ஹாய் வீவோஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் மோஹித், அஜ்மீரா ஃபேஷன்லேருந்து திருப்பியும் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப வணக்கம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எந்த சீசன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சீசன் அப்படின்றது எதுவுமே கிடையாது. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணணுன்றது கிடையவே கிடையாது. ஸோ பிஸ்னஸ் பண்ணணும், புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதுவும் புடவை பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை கிட்ஸ் வேர் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அதில் நீங்கள் ஒன்று எடுத்து நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஒரு வேளை வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மாலில், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷாப்பில் அந்த மாதிரி நீங்கள் வச்சு பண்ணலாம். ஸோ அது இல்லை எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சின்னதாக வீட்லேயே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு டைமிங்கோ இல்லை சீசனோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களோட கையில் இருக்க காசை பொறுத்து இருக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ 10,000 ரூபாய்க்கு நீங்கள் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா 15,000 ரூபா சம்பாரித்ததுக்கப்புறம் நீங்கள் 15,000 ரூபா போட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து வளர்ச்சியும் அடையும், நம்ம எந்த ஒரு லாஸையும் நம்ம சந்திக்க மாட்டோம். அதே மாதிரியே வந்து நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்ன ப்ராடக்ட் வருது, இந்த சாரியே பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பழைய சாரீ இருக்குது அதை வந்து எப்படி அப்டேட் பண்ணணும், இன்றைக்கி மார்க்கெட்டில் புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த பிஸ்னஸில் இறங்கிட்டோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு பிஸ்னஸ் பிக்கப்பாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் உடனே நீங்கள் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதுக்கான பிரேக் எதுவுமே தேவை கிடையாது. அதே மாதிரி சாரீ ஆரம்பிக்கிறீங்களா இல்லை கிட்ஸ் வேர் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்றது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி நீங்கள் வீட்லேயே நீங்கள் சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது நல்லா பிக்கப் ஆனதுக்கப்புறமா பெரிய பெரிய ஷோரூமாக இருக்கட்டும் இல்லை ஷாப் வைக்கிறதா இருக்கட்டும் அதில் கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சாரீ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு ஃப்ளாப் ஆனதாக சரித்திரமே கிடையாது, ஏதோ ஒரு இது போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் தாராளமாக எனக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்கலாம் எப்படின்னு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஆனால் ஒரு நல்ல நேரம் சீசன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னாவே அதை அன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் பெருசாக பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பயங்கர ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய ஷோரூம் போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி சாரீக்கு வந்து நீங்கள் சாலிடாக வந்து எவ்வளோ பே பண்ணுவாங்க, அதாவது வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000 அந்த மாதிரி வாங்குவாங்க. ஆனால் நம்ம கிட்ட 1,500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1,500 எங்கே இருக்குது, 3,000 எங்கே இருக்குது நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி ஃபேன்சி புடவைக்கு அவங்க ஷோரூமில் வச்சு இது பண்ணி கொடுக்கறதுனால அவ்வளோ மேபி இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாலிடாக அது வந்து அவ்வளோ காசு வச்சு விற்கிறாங்க. ஆனால் இதே குவாலிட்டி தான், இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்க்குற இதே அழகான ஃபேன்சி சாரீஸ் வந்து உங்களுக்கு இங்கேயே நம்மக்கிட்டே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் பாடி சைடில் பார்த்துக்கிட்டிங்கனாலும் ஒரு ஆரஞ்ச் கலரில் ஒரு டாட் டாட்டாக அப்படியே ஒரு சில்க் அப்படி ஜிகி ஜிகின்னு மின்ற மாதிரி ஒன்று இருக்கும். சைட் பார்டர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட எம்ப்ராய்ட் ஒர்க், ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், ஒரு சின்ன பார்டர் கிடையாது, என்னோடய கை ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி பெரிய பார்டரே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டிசைன்ஸ், 3 வெரைட்டிஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். அது கோபுரம் மாதிரி ஒரு டிசைன்ஸ், அப்புறம் வந்து ரெட்டு மெரூன் மாதிரி ஒன்று, பிளாக் கலரில் ஏரோ மார்க் மாதிரி ஒன்று. ஸோ இது மூணுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்டரில் பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். யங் கேர்ள்ஸ்லாம் வந்து இது விரும்பி கட்டுவாங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நீங்கள் கட்டிக்கலாம். பாடி சைடில் பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்ல சில்க் மெட்டீரியலில் நிறைய வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் எல்லா டைமும் அயன் பண்ணணுன்ற ஒரு இது இருக்காது, எல்லாம் சூப்பரான மெட்டீரியலில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா
அப்படியே நம்ம எடுத்து வைக்கலாம், ஃபங்க்ஷனுக்கெலாம் போயிட்டு வரலாம், கட்டிட்டு நீங்கள் போயிட்டு வரலாம். அது ரொம்ப கிராண்ட் லுக் உங்களுக்கு கொடுக்கும், நல்ல ஒரு ஃபேன்சி. அது கூடவே அட்டாச் ப்ளவுஸும் வருது, கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸில் நீங்கள் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சா கூட ரொம்ப ரொம்ப ஒரு நைஸ் ஐடியாவாகவே இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபேன்சி ஐட்டம்ஸில் மூவிங் வந்து நிறையாவே இருக்குது. இது கூடவே உங்களுக்கு பாருங்கள் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்டரு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சைட் பார்டரும் சூப்பர்வாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாரீஸ்க்கும் வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மார்ஜின் வைக்கிறாங்க. இதோட சாரியோட கேட்லாக் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோவில் எப்படி பிக்சரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கலர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், சாக்லேட் ப்ரௌனு, அப்புறம் அந்த க்ரீன் கலர் பாருங்கள், ஸோ லைட் க்ரீன், திக் க்ரீன், அந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் வருது ஆரஞ்சுலேயும். அதே இப்போ அடுத்த சாரி பார்த்துக்கிட்டிங்கனாலும் இதுவும் வந்து உங்களுக்கு ஃபேன்சி தான். இதில் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கின் டோன் இருக்கவங்க எந்த மாதிரி இருந்தாலும் சரி அவங்க எல்லா ஸ்கின் டோனுக்கும் சூட் ஆகிற மாதிரியான ஒரு கலர் இது. இந்த ரெட்டில் இந்த இது பார்த்திங்கன்னா இது என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜருகையிலே பொட்டு பொட்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த பூக்கள்லாம் வந்து ஃபுல்லாக ஜருகையிலே பண்ணியிருப்பாங்க. சைட் பார்டரும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஜருகையிலே உங்களுக்கு ஃபுல் பார்டர் கொடுத்துருப்பாங்க, ஃபுல் பாடி சைட்லேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல சூப்பரான ஹேண்ட் ஒர்க்கில் உங்களுக்கு இருக்கும், கையிலே உங்களுக்கு வந்து வேலைப்பாடுகள் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஸோ இதனால் கையிலே வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கிறதெல்லாம் ஸ்டிச் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்காது, நீங்கள் நார்மல் வாஷே நீங்கள் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுன்றதுக்கு தான் ஹேண்ட் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு அட்டாச் ப்ளவுஸும் வந்துடும், அதில் டிசைனோடு உங்களுக்கு வந்துடும் பாருங்கள், இங்கே டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு மேட்சாக அப்படியே உங்களுக்கு டிசைன்ஸ் எங்கெங்கே இருக்கும் அதே மாதிரி கட் பண்ணி நீங்கள் தாராளமாக இது பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு பெரிய பார்டர், ஆரஞ்சு கலர் வந்து பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு ஆரஞ்சுனா எல்லாத்துக்குமே லைக் பண்ணி வேர் பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த டிசைன்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பார்டர் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா அந்த பார்டரில் இருக்க டிசைன்ஸே பாடியிலையும் உங்களுக்கு அங்கங்கே அப்படியே வச்சுருந்துருப்பாங்க. இந்த ஃபுல் பார்டரில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எலிஃபேண்ட் டிசைன்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. சைடில் லேஸ் இருக்கிறதா இருக்கட்டும், அந்த பார்டர்லேயே பார்த்திங்கனாலும் ஜருகை அந்த ஜிகி ஜிகின் மின்றதாக இருக்கட்டும், அப்புறம் உங்களுக்கு சில இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைமண்ட்லாம் வச்ச மாதிரி ஒரு இதில் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும். எல்லா டிசைன்ஸ்லேயும் எல்லா மாதிரியும் நம்மக்கிட்ட இருக்குது. இதை உங்களுக்கு இந்த வீடியோவில் எவ்வளோ காமிக்க முடியுமோ அவ்வளோ நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இந்த ஒர்க் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கனாலும் இதுவும் ஹேண்ட் ஒர்க்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சைடில் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். அது கூடவே அட்டாச் ப்ளவுஸும் வரும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு வெரைட்டி இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஃபேன்சி சாரீஸ் தான். அப்புறம் இதோட உங்களுக்கு இன்னொன்று காமிக்கணும்னா இந்த பெங்களூரி சில்க்ஸ் அப்படின்னு இது சொல்லுவாங்க. இது வந்து ரீசன்ட் டேஸில் இப்போ வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. காலேஜ் ரீஓப்பன் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் வந்து கேட்குறதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங் இருக்குது. இந்த பெங்களூரி சில்க்ஸ் மேலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, சைடில் லேஸும் இருக்கட்டும், இந்த ஒர்க் எல்லாமே உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஜருகை ஒர்க்கில் அந்த பெங்களூர் சில்க்ஸ் மேலே உங்களுக்கு ஜருகை ஒர்க் கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து அந்த திக் ப்ளூவில் லேஸ் கொடுத்துருப்பாங்க. பாடி சைடில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பார்டர் கொடுத்துருப்பாங்க, கால் கிட்ட வந்து உங்களுக்கு பெரிய பார்டரோடு உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு அட்டாச் ப்ளவுஸும் இது கூடவே உங்களுக்கு வந்துடுது, அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல டிசைன்ஸில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பார்டராக இருக்கட்டும், இந்த உடம்புல கீழே வந்து ஹாஃப் சாரி மாதிரி உங்களுக்கு இருக்கும் பார்த்திங்களா, அந்த பேட்டர்னில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. யங் கேர்ள்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. இந்த எம்ப்ராய்டு ஒர்க் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டீட்டெயிலான ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு சாரீ தயாரிக்கிறதுக்கே ஒரு ரொம்ப நாள் ஆகும், அந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பாருங்கள் ஒவ்வொன்று ஜருகை ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே, அது கூட அட்டாச் ப்ளவுஸு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல 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 சாரீஸ் தான் இருக்குது, ஃபேன்சி சாரீஸ் இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டிசைன்ஸும். ஸோ பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ரைட் டைம், சீசனு அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த சாரீஸ் பார்த்துக்கிட்டிங்கனாலும் ஃபேன்சி சாரீஸ் தான். இது இப்போ உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஃபேன்சி சாரீஸ், அதுவும் இல்லாமல் ஃபாஸ்ட் மூவிங்கு. புதுசாக பண்ண நினைக்கிறவங்க இப்போ இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாவே போதும். அதோட கேட்லாக் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு மொத்தமாக
எட்டு வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு சைடில் ஃபோர், இந்த சைடில் ஃபோர், எட்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டிசைன்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேட்லாக் பேர் வந்து சனா கோல்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கால் பண்ணலாம். மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா திஸ் இஸ் அ ரைட் டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை அந்த ரைட் டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாவே போதும். இந்த வீடியோ வந்து இதுக்கு மேலே நிறையா காமிக்கணும் அப்படின்றது எனக்கும் ஆசை தான். பட் நம்ம வந்து குயிக்காக இதெல்லாம் பார்த்தோம். பிஸ்னஸ் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டவங்க எல்லாத்துக்குமே இது வந்து கரெக்டான டைம், சீசன்லாம் பார்த்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுன்றது இல்லை. ஸோ தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் இல்லை எதை பற்றி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் எழுதுங்க. அப்போ தான் மேற்கொண்டு போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். திருப்பியும் நம்ம இன்னொரு நல்ல ஒரு சாரீஸோ இல்லை குர்த்திஸோ பார்க்கலாம். நன்றி.